ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்திகா க்ரியேஷன். ஹாப்பினஸ் இஸ் ஹேண்ட்மேடு. இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றின வீடியோவையும் ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறது பேப்பரில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு நிறைய நமக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் மேலே எப்படி ட்ரா பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த ஃப்ளவர்க்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன்ஸை யூஸ் பண்ணியோ கர்வ்ஸை யூஸ் பண்ணியோ எப்படி ஒரு பேட்டர்னாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லைன், ஹரிசோண்டல் லைன் ஃபில்லிங், வேர்டிக்கல் லைன் ஃபில்லிங், கர்வ் ஃபில்லிங், செமி கர்வ் ஃபில்லிங், வெயின் ஃபில்லிங், ஃபெதர் ஃபில்லிங், கர்வ் டெக்ஸ்டர், ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான டிசைன்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாட் ஃபில்லிங். ஸோ டாட் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் போல்கா டாட்ஸ். ஸோ இந்த போல்கா டாட்ஸுக்கும் டாட் ஃபில்லிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சும்மா லைனாக நம்ம ப்ரெஷ்ஷில் நார்மலாக டாட் கொடுத்தா அது டாட் ஃபில்லிங். ஒரு பட்ஸோ இல்லாட்டி ப்ரெஷ்ஷினுடைய பேக் சைடோ யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வர்றது போல்கா டாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஷேடிங். ஸோ கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து வாட்டரை யூஸ் பண்ணியே ஷேட் பண்ணி எடுக்கிறது, ஸோ தட் அதோடய எஃபெக்ட் வந்து லைட் டு டார்க் இல்லாட்டி டார்க் டு லைட் எஃபெக்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினலாக ஒரு 3D லுக்கு கொடுக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் நான் என் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலம்கரி பேட்டர்ன். ஸோ கலம்கரி பேட்டர்ங்கிறது ரொம்ப ஈஸி பேட்டர்ன். ஸோ டிசைனை விட்டு அதோடய அவுட் சைட் மட்டும் கலர் ஃபில்லிங் பண்ணுறது. ஸோ ஒரு டிஷர்ட்டில் அப்ளை பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இந்த டாட்டுக்கு பேர் டபுள் ஷேடு. ஸோ டபுள் ஷேடு வந்து எப்படி பண்ணும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங். பிங்க் கலர் ஷாலில், ஐ மீன் துப்பட்டாவில் ஃப்ரீ ஹேண்டில் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ளவர் டிசைன்ஸு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங்கும் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பிஸ்னஸாக கூட இதை எடுத்து பண்ணலாம். நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி ப்ளைன் ஷால்ஸ், ப்ளைன் சாரீஸ்லாம் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணி கூட சேல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பேக் நெக் டவு. ஸோ யூஸ்வலாக ஆரி டிசைன்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பேக் நெக் டிசைன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அது இன்னும் நம்ம கிராண்ட் லுக்கை கொடுக்கறதுக்காக ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம், பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஒரு பேக் நெக் ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியான ஒர்க், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு 3D லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாப் அப்படிங்கிறனால நார்மல் ரோஸ் கொடுக்காம கொஞ்சம் 3D மாதிரி லுக்கில் மாடர்னாக கொடுத்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கொடுத்ததுக்கப்புறமா கிராண்ட் லுக்குக்காக சுற்றியும் பீட்ஸை வச்சும் இல்லை ஸ்டோன்ஸை வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்கும் அந்த பீட்ஸினுடைய லுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி வால் ஹேங்கிங்கெல்லாம் பண்ணி நம்ம மாட்டி வைக்கும்போது அதோடய லுக்கே இண்டிவிஜுவலாக ரொம்ப அழகாக காட்டும்.
ஸோ இந்த எல்லா ஃபேப்ரிக் பெயிண்டிங்னுடைய வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.